வணக்கம், என் பேர் தனலட்சுமி அன்பழகன். நம்ம இன்றைக்கி வந்து போட் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கை தான் கட் பண்ண போகிறோம். அதனால் கை வந்து இப்படி நாளாக மடிச்சுக்கிறோம். இப்படி ஃபோர் பீஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுறோம். விட்டு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கை அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த லைனில் வைங்க. வச்சுட்டு இது இருக்கு இல்லையா கை, இது அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கையிலையும் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துடுவோம். எடுத்துட்டு இது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. போட்டுட்டு இது 1/3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் இருக்கிறதுல மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சைடில் துணி விழுவு இல்லையா, அது 1 இன்ச் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1/1 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்படிலாம் மார்க் பண்ணோம். கரெக்டாக இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கலாம், நாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு, ஹார்மோல் கட் பண்ணுறதுக்கு. போட்டுட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதோடய மிடிலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ 1/2 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 3/4 மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு ஹார்மோல் வரையணும். வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுலேருந்து 1/2 இன்ச் கீழே இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஹார்மோல் கட் பண்ணணும். அதுக்கும் நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு கை வந்து இப்படி பண்ணிவிட்டு 1/2 இன்ச் இப்படி வி ஷேப் கொடுத்துக்கோங்க லைட்டாக. ஸோ உங்களுக்கு கை வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸை. கை வந்து கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்படி வி ஷேப்பில் இப்படி கட் பண்ணி மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணுறோம். அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து ஹார்மோல் வந்து அந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுதான் சென்ட்ரு அப்படின்றதுக்கு ஒரு கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சென்ட்ரு பாயிண்ட்டுன்றதுக்கு. அதுக்கப்புறம் இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு ஃப்ரண்ட் ஹார்மோல் கட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது அப்படியே அதே மாதிரியே கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் ஹார்மோல் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் தெரியறதுக்கு, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரியறதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இதோ கை ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் கை. இதுக்கப்புறம் நம்ம வந்து உடம்பு போட போகிறோம். அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சைடு கை எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம பிரிச்சுடணும் துணியை. பிரிச்சுட்டு அப்படியே ரெண்டாகவே மடிச்சுக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா பூ டிசைன் பார்த்து போடுறோம். அது பார்த்து போடணும், இல்லைன்னா மாறி போயிடும் டிசைனு. ஸோ அதனால் நம்ம அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக் போடுறோம், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு அளந்துக்கிறோம். அளவு ப்ளவுஸில் பேக் போர்ஷனை வந்துட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்ட்டு அளந்துக்கிறோம். மேலே அந்த 1/2 இன்ச் விட்டுருக்காங்க ஜாயின் பண்ணதுக்கு, அதை சேர்த்தே அளந்துக்கிறோம். அளந்தால் 15 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் ஜாயின் பண்ணது போயிடும். 15 இன்ச் ப்ளவுஸோட அளவு. நம்ம அந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதேமாரி 1/2 இன்ச் சேர்த்து விடணும். அது என்னென்னா நம்ம கீழே துணி கொடுத்து மடித்து தைப்போம். ஸோ சேர்த்து மொத்தம்
16 இன்ச் விடணும் ப்ளவுஸோட அளவு 15 ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச் அப்புறம் ஸ்லீவ் கீழ வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 16 இன்ச் மார்க் பண்றோம் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி கரெக்ட்டா பொசிஷன் பார்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து இப்படி மடிக்கணும் மடிச்சாதான் பேக் போஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இப்படி மடிச்சிட்டு பேக் போஷன் அளவு போடுறோம் போடும்போது என்ன அப்படின்னா இது வந்து போட் நெக் ப்ளவுஸ்னால நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து விடுறோம் நெக் போர்ஷனுக்கு மட்டும் நெக் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச் ஃபோல்டிங் சைடில் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் விட்டுட்டு மார்க் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த போட் நெக் வரும் இல்லைன்னா வராது சின்னதாக நம்ம இது மாதிரியே வந்துடும் வந்துட்டு இது வந்து ஸ்கொயராக போட்டு வரைஞ்சிக்கோங்க இது மாதிரி நாளாக கரெக்டாக மடிச்சுக்கணும் ஈவனாக இல்லைன்னா அளவு மாறி போயிடும் ஸோ இப்படி ஈவனாக மடிச்சுட்டு இது கரெக்டாக வந்துட்டு அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து தள்ளி வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு போட் நெக் கிடைக்கும் இல்லைன்னா போட் நெக் கிடைக்காது சரிங்களா ஸோ அதனால் நம்ம 1 இன்ச் தள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நெக்கோட அளவு மார்க் பண்ணுறோம் நெக் அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் உங்களுக்கு போகும் துணி போகும் ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் துணிக்கு விட்டுடுறோம் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம் என்னென்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச் உள்ளே போகும் உங்களுக்கு ஸோ அதனால் இதில் ஒரு 1/2 இன்ச் விடுறோம் இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுடுறோம் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 நெக் அளவு நெக் அளவு எவ்வளோனா அதே மாதிரி எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும் எதுக்கு அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது துணி 1/2 இன்ச் உள்ளே போகும் ஸோ அதனால் 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஹார்மோல் அளவு ஹார்மோல் அளவில் வந்து அதே மாதிரி அதுலேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கணும் கீழே இறக்கி மார்க் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிடும் ஹார்மோல் அளவு ஸோ மேலே இறக்கி மேலே மார்க் பண்ணிக்கணும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நம்ம பேக் நெக்கு நெக் போர்ஷன் வந்து உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த நெக் இருக்குது டிசைன் நெக் இருக்குது ஸோ இந்த நெக்குக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா பாட் நெக்கு பாட் நெக்கில் வந்து ரோப் வச்சு நம்ம தச்சுருக்கோம் பேக் ஓப்பன்றதுனால ஸோ அதனால் நம்ம வந்து அதே மாதிரி பேக் நெக்கு அளவு எடுத்துக்கிறோம் பேக் நெக் அளவு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து துணிக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் அதே மாதிரி இன்னும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் எடுத்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கு மார்க் பண்ணணும் எதுக்கு அப்படின்னா நம்ம நெக்கு ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் துணி போகும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அளவு ஸோ இப்போ வந்து பேக் நெக்கு அளவு நம்ம கிடச்சிச்சு அப்புறம் இது வந்து ஷோல்டர் நெக் அளவு இங்கேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் இந்த அளவு அதுக்கப்புறமா ஹார்மோல் அளவு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் நெக்குக்கு அதுக்கப்புறம் இந்த அளவு நம்ம ஜாயின் பண்ணோம் எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நெக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்குன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கு ஷேப் கரெக்டாக வரும் எப்படின்னா இந்த ஸ்கொயராக வருது இல்லையா அந்த ஸ்கொயராக வரது இந்த கார்னர் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து இப்படி நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இல்லைன்னா உட்காராது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இங்கேருந்து இப்போ இதுக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எதனால பாக்ஸ் பண்ணி போடுறோன்றதை சொல்லிடுங்க அதான்
இதுக்கு பாக்ஸ் மாதிரி எதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதுனால இப்போ நாங்களாம் இப்போ இது பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு வந்து ஒரு 2 இன்ச்சு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்கொயர் வர்றது இல்லையா அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் கரெக்டாக. அப்போ நீங்கள் வரையும் போது கரெக்டாக அந்த ஷேப்பில் இப்படி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹார்மோல் வரையணும். ஹார்மோலுக்கும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயராக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எல் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஹார்மோலுக்கு, ஷோல்டர்லேருந்தும் ஹார்மோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு எல் ஷேப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதேமாதிரி அதுலேருந்து அந்த எல் ஷேப் வருது இல்லையா அந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஹார்மோல் வரைகிறோம். ஹார்மோல் வரைஞ்சிட்டு அதேமாதிரி உங்களுக்கு வந்து இது போட் நெக் ப்ளவுஸுன்றதுனால நம்ம வந்து ஒரு ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஹார்மோலில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக ஒரு இது நம்ம கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த லூஸ் கிடைக்காது. உங்களுக்கு ஷோல்டரில் நிறைய பேருக்கு இந்த ஷோல்டரில் லூஸ் கிடைக்கும், இது லூஸ் கிடைக்காம கரெக்டாக உட்காரும் நெக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துருவோம், நெக்கு வந்து வரைஞ்சிருக்கோம், ஷோல்டரில் வந்து இது வரைஞ்சிருக்கோம், க்ராஸாக ஒரு இது லைன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஹார்மோல் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது பேக்கு வந்து இடுப்பு போர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். பேக் இடுப்பில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அளவு ப்ளவுஸில் அப்படின்னு. இப்போ அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மடிக்கணும் கரெக்டாக, இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி மடிச்சுட்டு மடிச்சிங்கன்னா பேக் போர்ஷன் நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து அளந்துக்கிறோம் கரெக்டாக, அளந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து சைடில் துணி விடுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு, அப்புறம் டாட் பிடிக்க டாட்டுக்கும் இதுக்கும் சைடு துணிக்கும் சேர்த்து 2 இன்ச்சு மொத்தமாக விடுறோம். விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதேமாதிரி ஹார்மோலையும் 1/2 இன்ச்சு விட்டுடுறோம். விட்டுட்டு இப்போ அங்கேருந்து ஹார்மோலேருந்து இடுப்புக்கு ஒரு லைன் போட்டுடும். இப்போ நம்ம வந்து ஆல் ஓவர் வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம், மார்க் பண்ணி ட்ராவும் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பித்து நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இதுலேயே வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கட் பண்ணிவிட்டு இது க்ராஸாக சொன்னால் இல்லையா ஒரு 1/2 இன்ச்சு க்ராஸாக இருக்கணும்னு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஹார்மோல் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு சைடும் கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ நமக்கு பேக் போர்ஷன் கிடச்சிச்சு. இப்போ அவங்க வந்து பேக் ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம இப்போ கட் பண்ண வேணாம் பேக் ஓப்பனை, நம்ம வந்து தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் போட போகிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் அதே மாதிரி ஃபோல்டிங்லேயே போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து போட் நெக் வந்து பேக் ஓப்பன்னால் ஃபோல்டிங்லேயே வரணும் ஃப்ரண்ட் போர்ஷனும். ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம பேக்கு வந்து அளவு போட்டோம் இல்லையா 16 இன்ச்சு, அதே அளவு ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே 16 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். பேக்குக்கு எப்படி மார்க் பண்ணோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 16 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கிடச்சிரும் ஃப்ரண்ட் போர்ஷனு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி நம்ம இது மாதிரி மடித்து போட்டுக்கிறோம். இப்போ இதில் எப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வர மாதிரி அளவு மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு
இப்போ பேக்ல நாம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணோம் ஒரு 1 இன்ச் வந்து விட்டோம் இல்லையா ஃபோல்டிங் சைடுல அதே மாதிரி 1 இன்ச் இதுலயும் நாம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் மாதிரி வேணா போட்டுக்கோங்க உங்களோட இதுக்காக போட்டுட்டு அதே மாதிரி நாம வந்து அந்த லைன் போட்டதுல இருந்து அங்க வந்து நெக் போஷன் வைக்கிறோம் வெச்சிட்டு இப்போ நம்ம ஃபோல்டிங் வந்து இப்படி தான் போடணும் அப்பதான் கரெக்ட்டா அளவு வரும் இல்லனா அளவு மாறி போய்டும் உங்களுக்கு இப்போ நாம வந்து பிளவுஸ் வந்து கரெக்ட்டா வெச்சிருக்கோம் வெச்சிட்டு இப்போ வந்து கழுத்து மார்க் பண்றோம் கழுத்துக்கு வந்துட்டு கழுத்தோட பாயிண்ட் எங்க இருக்கு சோ அதான் 1/2 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து ஷோல்டர்ல வந்து இவ்வளவு அளவு இருக்கு ஷோல்டர்ல இருந்து ஹாம் ஹோல் வந்து இங்க இருக்கு சோ நம்ம ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் ஹாம் ஹோல்க்கு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி நாம வந்து இந்த பேக் நெக் பீஸ் போடும்போது போட்டோம் இல்லையா ஹாம் ஹோல்ல வந்து ஒரு 1/2 இன்ச் மேல ஏத்தி மார்க் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து அதே மாதிரி தான் நம்ம பேக்ல மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணோம் ஃப்ரண்ட் நெக் அளவு மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணோம் இல்லையா அளவுக்கு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிறோம் சோ இது ஃப்ரண்ட் போஷன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ என்ன அப்படினா இப்போ இதெல்லாம் வரையிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கழுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம பேக்க்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுல வந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க ஏனா நம்ம வரையிறது வந்து போட் நெக் சோ அதனால நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்தோம்னா நம்ம உள்ள போய்டும் பேக்க்க்கு எதுக்கு அப்படி போட்டோம்னா நம்ம வந்து நாட் போறதுனால நம்ம பேக்க்க்கு வந்து கொஞ்சம் டீப்பா போட்டோம் இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணினா தான் போட் நெக் வரும் கரெக்ட்டா போட்டுட்டு இப்படி வரையிச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்ட்டா இந்த ஷேப் கிடைக்கும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கனா இது எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கோங்க 1/2 இன்ச் இருக்கு சோ இதும் அதே மாதிரி வரையிச்சுக்கோங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு இது எல் ஷேப்ல வரையிச்சுக்கோங்க வரைஞ்சிட்டு நம்ம பேக்க்க்கு எப்படி போட்டோம் 1 இன்ச் மேல ஷோல்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழ இறக்கி மார்க் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நெக்ல இருந்து ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் போஷன்னால உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் நீங்க வந்து மார்க் பண்ணா போதும் எல் ஷேப் வருது இல்லையா அதுல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஏனா ஃப்ரண்ட் போஷனுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு உள்ள வரும் ஹாம் ஹோல் சோ அதனால நம்ம வரையும் போதே கொஞ்சம் இப்படி உள்ள கொடுத்து தான் வரையணும் அப்படி வரையினா தான் ஃப்ரண்ட் ஹாம் ஹோல் வந்து உங்களுக்கு லூஸ் இருக்காது இல்லனா அந்த ஒரு மாதிரி பைமா துணி மாதிரி நிக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு சோ இந்த மாதிரி வரையினா ஃப்ரண்ட் ஹாம் ஹோல் கடச்சிரும் இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோனா இடுப்பு மார்க் பண்ண போறோம் இடுப்பு மார்க் பண்றதுல என்ன அப்படினா இது ஃப்ரண்ட் சைடுன்றதனால ஃபர்ஸ்ட் இப்போட அளவு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இப்போட அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்னா நம்ம டாட் பொடிக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம எவ்வளவு இருக்குன்னு இதல பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தா இதல வந்து 1/4 இன்ச் இருக்கு டாட் பொடிக்கிறது சோ அப்ப என்ன பண்ணோம் 1/4 இன்ச் அப்படினா 1/4 இன்ச் அப்படினா அப்ப 1/4 1/2 இன்ச் வரும் அப்போ நம்ம புடிக்கும் போது 1/2 இன்ச் போகும் 1/4 இன்ச் புடிச்சோம்னா அப்போ 1/2 3 இன்ச் ரெண்டு டாட் புடிக்கிறோம் இல்லையா 3 இன்ச் பிளஸ் வந்து நம்ம துணி விடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் டோட்டலா ஒரு 4/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் நல்லா பாத்துக்கோங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு அளவு கரெக்டா அளவு மார்க் பண்ணிக்கிறோம் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம வந்து டாட் புடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குன்னு அளவு ப்ளவுஸ்ல அளந்துக்கணும் அதுல இருக்க அளவு தான் நம்ம வைக்கணும் வெச்சீங்கனா தான் கரெக்டா வரும் சோ நம்ம வந்து 1/4 இன்ச் இதல இருக்கு அப்ப 1/4 புடிக்கும் போது 1/2 இன்ச் போகும் ரெண்டு டாட் புடிக்கிறதுனால 3 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் நம்ம சைடு துணி விடுவலையா அது 1/2 இன்ச் சேர்த்து 4/2 இன்ச் நம்ம விட்டு கோய்ப்போம் சரிங்களா இப்போ நமக்கு இடுப்பு கடச்சிருச்சு அதே மாதிரி ஹாம் ஹோல்ல எப்பவும் போல 1/2 இன்ச் நம்ம வந்து துணி விடுறோம் சோ விட்டா இப்போ நமக்கு ஃப்ரண்ட் போஷன் கடச்சிருச்சு இப்போ ஃப்ரண்ட் போஷன்ல என்னன்னா டாட் புடிக்கணும் இல்லையா டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ண போறோம் எப்படினா
இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிங்கன்னா இது சென்டருக்கு கிடைக்குது இல்லையா, ஸோ சென்டர்லேருந்து டாட் அளவு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. டாட் அளவு பாருங்கள், இது இருக்கு, இதிலேருந்து இது இருக்கு இல்லையா, டாட் அளவு 3 இன்ச்சு இருக்குது டாட் பிடிக்கிறதுக்கு அளவு. ஸோ நம்ம இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டாட் எவ்வளோ பார்த்தோம், 3/4 இன்ச்சு பார்த்தோமா, அதே மாதிரி 3/4 இன்ச்சு விடுறோம். 3/4 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுறோம். விட்டுருந்தோம்னா இப்போ டாட்டுக்கு நமக்கு அளவு கிடச்சிச்சு. இப்போ டாட்டோட ஹைட்டு பார்க்குறோம். ஹைட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, நான் இது வந்து ஆல்ரெடி இதை மார்க் பண்ணிக்காங்க, இதான் வந்து அளவு. இதில் இருந்தால் நம்ம பிரிண்ட்ஸ் தைக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட்டுக்கு வந்து அளவு இது தான். ஸோ சென்டர் டாட் அளவு எப்படி வைக்கிறோன்னா, இதில் வந்து 1/2 இன்ச்சு விட்டுடணும், மார்க் பண்ணிடணும். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்டர் டாட் அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது இதில், இது வரைக்கும் சென்டர் டாட் அளவு, இது வரைக்கும் இதான் சென்டர் டாட் அளவு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிங்கன்னா அளவு கிடைக்கும் உங்களுக்கு சென்டர் டாட் அளவு. அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்படி கூட நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 3/4 இன்ச்சு இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்க, 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா கீழே மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும், சேர்த்து 4/4 இன்ச்சு விடணும் சரிங்களா. இதப்பாருங்க 4/4 இன்ச்சு இருக்கா கரெக்டாக. ஸோ இதுதான் அளவு நமக்கு, இந்த அளவு கரெக்டாக இப்படி லைன் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பிரிண்ட்ஸ் கட்டுக்குனா என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து கட் பண்ணுவாங்க, நம்ம வந்து கட் பண்ணாமலேயே ஜாயின் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா கட்டிங் போட்டால் கூட உங்களுக்கு அளவு மாறிடுச்சுன்னா கஷ்டம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ஜாயின் பண்ணி தான் தைக்க முடியும்னாலும் ஒன்றும் இல்லை, நம்ம இது மாதிரி கரெக்டாக இந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து சென்டர்லேருந்து இந்த இது அப்படியே வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும், வந்துட்டு இந்த இப்படி வி ஷேப் வரும். நீங்கள் இப்படி பண்ணுறதாக இருந்தால் கட் பண்ணி தான் நீங்கள் தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை இதை கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து கட் பண்ணணும். நீங்கள் இது வந்து ஈஸி, நீங்கள் இப்படியே ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெத்தடு. அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இதுவாக இருக்குது. இப்போது நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். 1/2 ஹவர் முடிஞ்சிச்சு, ஃப்ரெண்ட் நெக் போட்டுட்டோம், ஷோல்டர் வரைஞ்சிட்டோம், ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டோம், டாட்டும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்டில். இப்போ நம்ம கட்டிங் பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வரைஞ்சிருக்கோம், அப்படியே கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடு பறிக்க துணி கட் பண்ணுறோம் அவ்வளோதான். நம்ம வந்து இதில் வந்து கீழே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவையும் நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு, பேக் போர்ஷனு, கை, நமக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போது பாருங்கள் இப்படி தான் வரும் ப்ளவுஸு, இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் நமக்கு எல்லாமே இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அளவில் வந்து கட்டிங் முடிச்சிடும். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் போட் நெக் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம்.